வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துக்கிட்டு போது பார்த்தீங்கன்னா விவரமான மெஸ்டர் சக்தி விவரமான சேனல். இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா கில்கிளம் ரேசிங். இதை பார்த்தீங்கன்னா ஒரு கார் ரேசிங். நீங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எந்த விளக்கு கார் ரேசிங்கில் நீங்கள் வந்து விளையாட முடியும் அப்படிங்கிறத வந்து ஜெர்லியில் நான் வந்து சொல்லக்கூடிய ஒரு அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா நிறைய கேம் இருக்குது. நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கூகுளில் அக்கௌண்ட்டில் நான் லாக் பண்ணி வச்சுருக்கனால எனக்கு வருது. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஆப்ஷனும் வரும். நம்ம ஃபஸ்ட்டு என்னென்ன வேகல் இருக்குன்னு பார்ப்போம். இது பார்த்திங்கன்னா மோர் ஃப்ரம்ஸ், அதாவது ரொம்ப பேர் வந்து உங்கள் கூட காம்படிஷனுக்கு விளையாடுவாங்க. அப்படிங்கும்போது அவங்களை மிந்தணும். நீங்கள் வந்து மிந்தி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு எடுத்து பிடிச்சி வரணும். அதுதான் இது வந்து பார்த்திங்கன்னா கேரேஜ். கேரேஜில் நமக்கு என்னென்ன ரெடியாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். ரெடியாக இருக்கிறது பார்த்திங்கன்னா ரெடியாக கிளிக் பண்ணோம்னா நமக்கு குறைய இது வரும். என்னென்ன வருதுன்னு பார்ப்போம். பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா டிஸ்கவுண்ட் வரும். நான் எல்லாமே சேகரித்து வச்சுருக்கேன். அது எந்த அளவுக்கு சேகரித்து வச்சுருக்கேங்கிறத அப்போ உங்களை பாயிண்ட்ஸ் எல்லாம் காமிக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த கார் எடுத்து விளாட்னா இந்த காரை வாங்கணும் பார்த்திங்கன்னா 1 மில்லியன் காயின் வேணும். நமக்கு இப்போ 4 மில்லியன் காயின் இருக்குது. அன்றைக்கி இப்போ தரச்சுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த காயின் வாங்கவே வேண்டாம். இப்போ இந்த இதை விட்டுட்டு நம்ம பேக் போயிடுவோம். பேக் போயிட்டீங்கன்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆட்ஸ் வரும். ஆட்ஸ் வரதை பற்றி ஒன்றுங்க கவலையே பட வேண்டாம், அதை அப்படியே கட் பண்ணிக்கலாம். ஏன்னு பார்த்திங்கன்னா ஆட்ஸ் நமக்கு தேவையே கிடையாது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டைரியை கிளிக் பண்ணோம். டைரியை கிளிக் பண்ணோம். இன்றைக்கி டாஸ்க் என்ன வச்சுருக்கான்னு பார்த்தீங்கன்னா ட்ராவல்ஸ். 15 வருஷம் பழக்கமுள்ள வண்டியை வந்து ஓட்டணும் அப்படிங்க. கிட்ஸ் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா கொடுத்துருக்கங்க. சரி ஓகே, அதை பிடிச்சிருவோம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த வண்டி நம்ம எடுத்துட்டோம். இந்த வண்டியோட ரெக்கார்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம். அடுத்து இந்த வண்டி இப்படி ஒவ்வொரு வண்டியாக நம்ம வந்து என்னென்ன வண்டிகள் இருக்குதுன்னு வாகனங்கள் இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். இதெல்லாம் நான் வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 2-3 வருஷமாக நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். இதெல்லாம் ஒவ்வொரு வண்டிகள் வாகனங்களை வந்து நம்ம வாங்கியிருக்கோம், நிறையா பர்ச்சேஸ் பண்ணி வாங்கியிருக்கோம். இந்த வாகனங்கள் நிறையா வாங்கி வச்சிருக்க மாதிரி ஒவ்வொரு வாகனத்தை வாங்கணும். இது வந்து நம்ம இன்னும் வாங்கலை. இதுக்கு 1 மில்லியன் காயின் வேணும். இதுக்கு பார்த்திங்கன்னா 1 மில்லியன் காயின். இப்படி ஒவ்வொரு வாகனமாக இருக்குது. நமக்கு நியூ வேகன் ஏதாவது வந்திருக்கான்னு செக் பண்ணுவோம். எனக்கு இது வரைக்கும் பார்த்திங்கன்னா நியூ வேகல் எதுவுமே வரலன்னு நினைக்கிறேன். ஆ வந்திருக்கு, புதுசாக வந்துருக்கு. வாகனங்கள் வந்து நிறையா வந்திருக்கு, ஆனால் அதெல்லாம் நம்ம வாங்க இல்லை. சரி ஓகே, இதெல்லாம் வாகனங்கள்லாம் வேண்டாம். நம்ம ஃபஸ்ட்டு வந்து சிங்கிள் வாகனங்கள்லேயே ஓட்டி ட்ரை பண்ணுவோம். எதை வாடட்டலாம்னு பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு இந்த வாகனம் இதான் நமக்கு இப்போ இருக்கிறதுலே பெஸ்ட் வாகனம். டூல்ஸ் ஏதாவது வாங்கணுமா பார்த்தீங்கன்னா இப்போ எதுக்கு வந்து டூல்ஸ் வாங்குற மாதிரி இல்லை. சரி ஸ்டார்ட் பண்ணுவோமா? சரி வாங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்டார்ட் பண்ணி முடிச்ச உடனே பார்த்திங்கன்னா வாவ், இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேறு லெவலுக்கு வந்துட்டோம். இது வந்து இந்த லெவல் வேண்டாம், இதை வந்து க்ளோஸ் பண்ணணும். நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஃபோனோட க்ளோஸ் பண்ணி பார்த்திங்கன்னா எக்ஸெட் கொடுத்துருவோம். ஏன் எக்ஸெட் கொடுத்தோம் பார்த்திங்கன்னா இந்த கேம் வந்து நம்ம வந்து லெவல் மாறிட்டோம். வேகல் கொடுக்குற ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேஜுக்கு நம்ம போவோம். ஏன்னா அதிகபட்ச ஸ்டேஜுக்கு நம்ம முதலே நம்ம போனோம்னா நல்லா இருக்காது. ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்லேருந்து போவோம். இதை பார்த்திங்கன்னா இதுவும் அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து டெய்லி சேலஞ்ச், நம்ம டெய்லி எந்தெந்த சேலஞ்ச் கொடுக்காங்க அப்படிங்குது. இது இந்த இதில் கிளிக் பண்ணிங்கன்னா பார்த்திங்கன்னா நமக்கு 50 வரும், டைமண்ட் கிடைக்கும். இது ஈவெண்ட் வந்து இது வரைக்கும் இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. நம்ம வந்துட்டு இதான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம இது வரைக்கும் 1791 மீட்டர் வந்து நம்ம வந்து வச்சுருக்கோம். இது வரைக்கும் 1791 மீட்டர் நம்ம இருக்கோம். 1700 மீட்டர் டார்ஜெட்டு. சரி வாங்க 1700 மீட்டர் டார்ச்சர் முடிவு பண்ணிவா பார்ப்போம். வா வண்டி இறங்கிடுச்சு. 9 லெவலுக்கு 1700 ரீச் பண்ணணும். சரி வாங்க டைமண்ட் எடுத்துக்கலாம், காயினே எடுத்துக்கலாம். அப்படி பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றா வந்துகிட்டே இருக்கும். அதிகபட்ச ஸ்பீடில் போகாதீங்க, போனீங்கன்னா ஆபத்து லெவல் வரைக்கும். இது எப்போவுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆபத்தில் முடியக்கூடிய இதில் வரக்கூடாது. நம்ம வந்து இப்படியே விளாண்டுகிட்டே போகலாம். சிம்பிளாகவே நம்ம விளாட்லாம், ஒன்றும் அவசரம் கிடையாது. நம்ம நிதானமாக விளாட்லாம். பாருங்கள் 178 மீட்டர் ஓடிக்கு. பாருங்கள் காயின் வந்துகிட்டே நினைக்கிறோம். டைமண்ட் எடுத்துகிட்டு இருக்கோம். இன்னும் டீசல் டேங்க் வரும் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா டீசல் டேங்க் வரும். பல்க்கு எங்கே இருக்கான்னு பார்ப்போம். ஓகே பக்கத்தில் பல்க் வந்துருச்சு. இன்னும் 11 மீட்டரில் பல்க் இருக்குன்னு காமிச்சிட்டே இருக்குது. பார்த்திங்கன்னா அது மேலே காமிச்சிட்டு இருக்கோம். அதில் பார்த்திங்கன்னா பச்சை ஃபுல்லாக இருக்குது. அது முள்ளே வந்து எண்டில் வரதுக்கு முன்னாடி நம்ம வந்து நிறச்சிடணும். அடுத்து பார்த்திங்கன்னா உடனே வந்துருச்சு. காயின் வந்து எந்த விதத்தில் பார்த்திங்கன்னா இங்கே நஷ்டப்படுத்தாதீங்க. தொடர்ந்து இன்றைக்கி காயின் போட்டுக்கிட்டே இருங்க. காயின் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டே இருங்க. நம்ம காயின் வந்து எடுத்துக்கிட்டே இருப்போம். ஓகே காயின் வந்து எடுத்துக்கிட்டே இருக்கோம். நம்ம வந்து அதிகமாக நீ அவசரப்பட்டு போனீங்கன்னா பிடிக்க முடியாது. இந்த பிரேக்கு நீ மற்ற தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா பிரேக் அப்படி பிடிச்சிக்கலாம். பிரேக் பிடிச்சோம்னா எனர்ஜி வந்து வேஸ்ட் ஆகும். அந்த எனர்ஜி வந்து வேஸ்ட் ஆகாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதில் வந்து ப்ரெஸ் பண்ணி வந்துகிட்டே இருக்கலாம். தொடர்ந்து வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க. நம்ம வந்து எந்தளவுக்கு வந்து இந்த வாகனத்தை வந்து விட்டுக்கலாம். ஒவ்வொரு ரோடு வழியும் எந்த மாதிரி வனவேல நம்ம இந்த மாதிரி ஓட்டலாம் அப்படிங்கிறத நல்லாவே சிந்திச்சுக்கலாம். அந்த இதில் நமக்கு இன்னும் 2 சேனல் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். மிஸ்டர் முனீசரன் மதுபதி நவரமசா சராஜா, அந்த சேனலை வந்து சப்போர்ட் பண்ணலாம். இந்த வீடியோஸ் முடிச்ச உடனே அந்த வீடியோ சைடை போய் சப்போர்ட் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். ஓகே இதை பாருங்கள், நல்லா என்கரேஜ் பண்ணுங்கள், நல்லா சூப்பராக என்கரேஜ் பண்ணுங்கள். ஓகே வாவ் சூப்பர் 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 சூப்பர். ஏண்டா இது ஒவ்வொன்றையும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து விளாண்டுக்கிட்டே இருக்கலாம். நம்ம தொடர்ந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து விளாண்டுகிட்டே இருக்கலாம். காயின் அதிகமாக சேர்த்துக்கிட்டே இருக்கலாம். காயின் சேர்த்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா
ஒவ்வொரு பேக்கெல்லாம் வாங்க போகிறோம். அதுவும்லாம் பார்த்திங்கன்னா காயின் அதிகபட்சமாக நம்ம எவ்வளோ காயின் ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிறத நான் லைவ்லேயே உங்களுக்கு காமிச்சிட்டே இருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெக்கார்டிங் வீடியோ, ரெக்கார்டிங் வீடியோன்னு பார்த்திங்கன்னா ரெக்கார்ட் பண்ண மட்டும் முடியாது, உங்களுக்கு வந்து நிறையா வந்து இதில் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி வந்து வந்துகிட்டே இருக்கும். நிறையா அந்த மாதிரி நிறையா கில்ஸு வெஹிக்கிள் வேகன்ஸ் வந்து நிறையா வந்துகிட்டே இருக்கும். வாவ் சூப்பர் வாவ். அது பார்த்திங்கன்னா ஆக்சிடென்ட் ஆக முடியாமல் அதே பின்னாடி போயிடக்கூடாது, பின்னாடி போயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து லாஸ் ஆயிரும். இப்போ ஒரு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 753 கிலோமீட்டர் தான் இருக்கும். நம்மளா இந்த வேகல் வந்து வாவ் சூப்பர் வாவ் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு வண்டி, நெக் ஃப்ளாப் நெக் ஃப்ளாப் அதாவது அவுட் ஆயிடுச்சு அப்படிங்கிறதான் காமிச்சிருக்கேன். நம்மளோட ரெக்கார்டு இது பார்த்திங்கன்னா என்ன மாதிரி ஜெரி இருக்கிற ரெக்கார்டு பாருங்க. இந்த ரெக்கார்டு வந்து பார்த்துக்கோங்க. ஓ ஓகே அது ஓட்டும். நம்ம அடுத்து டேப் டு கண்டினியூ கொடுத்து அடுத்த இதுவும் ஓகே. அந்த வேகல் வந்து நம்ம விளாண்டாச்சு. அடுத்து வேகல் சேஞ்ச் பண்ணுவோம், பைக்கு போனோம். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு ஆட்ஸ் வரும், ஆட்ஸ் வந்து நீங்கள் பார்க்க விருப்பம்னா பார்க்கலாம். இல்லைனா ஓகே ஆட்ஸ் பார்த்ததுனால பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கிடச்சிருக்கு, காயின்ஸ் கிடச்சிருக்கு. ஓகே இதில் பார்த்து பார்த்திங்கன்னா நம்ம எது கிடத்துக்கோம் அப்படின்னா கண்ட்ராக்ட் ஜெம்ஸ் வந்து நம்ம கிடைக்கலாம். வாவ் சூப்பர் ஓகே. நமக்கு பிடிச்சதை வந்து நம்ம செலக்ட் பண்ணியாச்சு. என்னென்ன செலக்ட் பண்ணியாச்சு பார்த்தீங்க, அப்போ என்னென்ன எடுத்துருக்கணும்னு நான் காமிச்சிட்டேன். 100 ஜெம்ஸ் எடுக்கணும், 100 ஃபில்ஸ் எடுக்கணும், 50 நெக்ஸ்ட் எடுக்கணும். இது வந்து நம்ம அந்த டாஸ்க் வச்சுருக்கோம், அதில் போய் பிடிப்போம். ஃபஸ்ட்டு நம்ம ஜெம்ஸ் எடுக்கிற வேலையில் பார்த்து பார்ப்போம். வாங்க 100 ஜெம்ஸ் எடுக்கணும். நம்ம அதே ரெக்கார்டில் இந்த பைக்கை கொண்டு போகிறோம். 1700 இந்த பைக்கு தான் பார்த்திங்கன்னா அதிகபட்ச தூரம் போயிருக்குது, 1700 போயிருக்கு, 1700 பார்ப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இது எப்போவுமே பார்த்திங்கன்னா ஸ்பீடு அதிகமாகவே போய்கிட்டு இருக்கோம். நீங்கள் ஸ்பீடு அதிகமாக போயிட்டுருக்கோம், கண்ட்ரோலில் போகணும். கண்ட்ரோலில் மீறி போச்சுன்னா உங்களுக்கு வந்து இதான் ஆக்சிடென்ட் ஆயிரும். வாங்க எவ்வளோ வேகமாக போகுதுன்னு மட்டும் பாருங்கள், சூப்பராக போய்கிட்டு இருக்கு. அந்த இது பாருங்கள், கொஞ்சம் தூரம் பாருங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்கு, இது எவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்குன்னு நீங்கள் கொஞ்சம் யூஸ் பண்ணுங்கள். நல்லா யூஸ் பண்ணுக்கு, இந்தளவுக்கு வந்திருக்கான்னு பார்த்து டெஸ்ட் பண்ணிக்கோ. நம்ம அந்த அளவுக்கு இப்போ வருதான்னு பண்ணிட்டு செக் பண்ணுங்கள், எந்தளவுக்கு வருதுன்னு பாருங்கள். நம்ம சூப்பராக செக் பண்ணி போய்கிட்டு இருக்கு, கிட்டத்தட்ட பாருங்கள் நல்லா ஸ்பீடில் போய்கிட்டு இருக்கு பாருங்கள். நம்ம ஜெம்ஸ் எடுக்கணும், அதே மாதிரி ஃபில்ஸும் எடுக்கணும், ரெண்டுமே நம்ம கொடுத்துருக்கோம் பாருங்கள். நம்ம ரெண்டு வில்ஸையும் அதாவது ஃபில்ஸும் எடுக்கணும், நம்ம இதை எடுக்கணும் பாருங்கள். ஃபில்ஸ் எடுத்தாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா டே ஃபில்ஸ் எடுக்கும் இருக்கு, டே வந்துகிட்டு இருக்கு. இன்றைக்கி டாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 தான் எடுக்கணும். பட் நம்ம எடுக்க முன்னாடி முடிஞ்சதான் எனக்கு தெரியல, பட் முடியாத வரைக்கும் பார்த்திங்கன்னா எவ்வளோ தூரம் நம்ம எடுத்துக்கலாம். 5 மில்லியன் காயின் வந்து எடுக்கலாம், சாரி 1 மில்லியன் காயின் கூட நம்ம எடுக்கலை, 1.5 மில்லியன் காயின் தான் எடுத்துக்கோம். இன்னும் அதை 1 மில்லியன் காயின் கிட்ட போகணும். அதுக்கு பார்த்திங்கன்னா அதிகபட்சம் நம்ம வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணணும். இதில் வந்து எவ்வளோ கூட ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்களோ அவ்வளோ கூட ஹார்ட் ஒர்க் நம்ம ஒவ்வொரு கேமாக வந்து விளாண்டுட்டே இருப்போம். வாவ் சூப்பர் ஜெம்ஸ் நல்லா எடுத்துக்கிட்டோம், ஆனால் ஃபில்ஸ் வந்து அவ்வளோ வரல. வாவ் 700 மீட்டர் போனட்டுமே பார்த்திங்கன்னா நம்ம 1000 மீட்டர் தாண்டலாம், அதுக்கு முன்னாடி அதை வந்து ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. வாவ் ரொம்ப செம ஸ்பீடாக போகுது, இடக்கடைக்கு பிரேக் பிடிக்கணும். ஆனால் வந்து பிரேக் ஐயோ இடம் தொடர்ந்தாலும் அதில் முடிஞ்சிச்சு, ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. பட் ஆக்சிடெண்ட் ஆகிட்டாங்க, நம்ம வந்து எந்தளவுக்கு அதை கண்ட்ரோல் பண்ணி கொண்டு போக முடியும்னு எனக்கு தெரியல. பட் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஆக்சிடெண்ட் ஆச்சு, 9 ஜெம்ஸ் தான் எடுத்துக்கோம் நமக்கு. இது ரெக்கார்டில் பார்த்திங்கன்னா ஏற்கனவே 9 ஜெம்ஸ் எடுத்துடணும். வாவ் ஆர்ட்ஸ் வருது, ஆர்ட்ஸ் பார்க்க ஓகே. அடுத்த ஸ்டேஜ் வேணால் நம்ம மாற்றிக்கலாம், இந்த ஸ்டேஜ் வேண்டாம் அப்படின்னா நமக்கு அடுத்த ஸ்டேஜ் இருக்குது. இதில் பாருங்கள் இந்த பைக் வந்து சூப்பராக ஓடிட்டு வாங்க, எவ்வளோ தூரத்துக்கு ஓடிக்கணும்னு பாருங்கள், நல்லா ஸ்டெடியாக இருந்திருக்கு. சரி வாங்க நம்ம ஒரு கேம் வந்து இதில் ஸ்டேஜில் வேண்டாம். வாவ் 2912 ஸ்டேஜ் வரைக்கும் முடிஞ்சிருக்கு, இது ஒரு கேமாவது நம்ம பார்த்திங்கன்னா ஃபுல்லாக முடிக்கல. வாவ் இது நிறையா நம்ம ஜெம்ஸ் வந்து நிறையா ஏர்ன் பண்ணலாம்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட்டில் போடுங்க. நான் இதில் அதிகமாக விளாண்டுருவேனா எப்படிங்கிற மாதிரி இது எல்லாமே நம்ம 1 இயர்னு போட்டுக்க, அதில் இது என்னென்னா 1 இயர்னுனா அது ஒரு இடம், அந்த இடத்த தாண்ட மட்டும் பார்த்திங்கன்னா அந்த 1 இயர் முடிஞ்சிடும், அடுத்து வந்து 2 இயர் வந்துடும். அப்படி இயர் கணக்கில் தான் அது ஓடிக்கிட்டு இருக்கோம். நம்ம 1000 மீட்டருங்கிறத கணக்கு வச்சுருக்கோமா என்னன்னு தெரியல, அதுக்கு கரெக்டாக கண்ணு வச்சுருக்கேன். வாவ் சூப்பர் பாருங்கள், மேலேயும் அதே மாதிரி ஸ்டேஜ் கொடுத்துருவாங்க, ப்ரே ஸ்டேஜ் அப்படி மேலே கீழும் கொடுத்துருக்கேன். நல்லா சூப்பராக இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா, என்னடா பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்குது, கேம் நல்லா இருக்குமான்னு வைக்கிறீங்க. இதில் வந்து தூசித்து பட்டையில நிறையா வரும். இந்த பாருங்கள் ஒரு பால் கிடக்கு பார்த்திங்க, இந்த ஒரு பால் தான் நமக்கு சிக்கல் விடும். அது தண்ணிக்குள்ளே பால் இருக்குது, இதை வந்து ரேஸ் கொடுத்து நம்ம அந்த பாலை வந்து தள்ளிக்கிட்டே போகணும். அது நம்ம மேலே வந்து கூட நம்ம ஆக்சிடெண்ட்டாக ஆயிடக்கூடாது, அது பார்த்து பதார்த்தமாக செய்யணும். அதே மாதிரி இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஏற்ற மாதிரி ரொம்ப ஓவராக இருக்கும். வாவ் சூப்பர், அந்த ரெண்டு பாலை தட்டம் பண்ணிட்டு நம்ம வண்டி வந்து ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு, மறுபடியும் வண்டி வந்து ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. ஓகே ஓ 8 ஜெம்ஸ் தான் வந்திருக்கு, ஃபீலிங்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது.
ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டேஜ் நம்ம ஸ்டேஜ் மாற்றிக்கலாம். ஓகே, அடுத்த ஸ்டேஜ் நம்ம அடுத்த ஸ்டேஜ் போவோம். இதில் பார்த்தீங்கன்னா ரெடி கிஃப்ட் வந்து கொடுத்துருக்காங்க, கேட் எடுத்து கொடுத்துருந்தாங்க. நம்ம என்ன எடுத்துக்கணும் பார்த்தீங்கன்னா எனக்கு இது கொடுத்துருக்காங்க, இது அதாவது இது கார்ட்ஸ் நிறையா கொடுக்காங்க, கார்ட்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1829 இருக்குது இந்த கேம். வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச கேமு இந்த லெவலு, எனக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப லெவல் பிடிச்ச லெவலு. ஓகே, 10 நிமிஷம் கேம் ஆயிடுச்சு, ஸ்டார்ட் பண்ணி. ஓகே, நம்ம இப்போ விளாண்டுட்டே இருப்போம், எவ்வளோ தூரத்துக்கு விளாடலாம்னு பார்ப்போம். கிட்டத்தட்ட பாருங்கள் ஐநா கேமு வேறு மாதிரியே போய்கிட்டு இருக்கு. நம்ம எவ்வளோ தூரத்துக்கு கேம் போகுதுன்னு பார்த்துருப்போம். நம்ம டவுன்ஷிப் கேமுன்னு நாளைக்கு விளாடுவோம், இன்றைக்கி வந்து விளாட முடியல, தவிர்க்க முடியாத காரணத்தில் விளாட முடியாமல் போச்சு. டவுன்ஷிப் எப்படி விளாடுறது, எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுங்கிறத நம்ம தனியாக வயசு ஃபுல்லாக பார்ப்போம். வாங்க, இதுலேயும் பார்த்திங்கன்னா இது வண்டி ஓட்டுதனால அப்படிதான் நமக்கு இருக்குது. இது ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா ஸ்லோவாக இருக்கும், நம்ம ஆட்ஸ் பார்க்கணும், நிறைய ஆட்ஸ் பார்க்கணுங்க. ஆட்ஸ் பார்த்தா மட்டும்தான் நமக்கு வந்து நிறையா கிடைக்கும். ஆரம்ப கட்டத்தில் எனக்கு ஆட்ஸ் இல்லாமல் இருந்துச்சு, நான் ஆட்ஸ் எல்லாமே விளாண்டு எனக்கு கேம் வந்து கொண்டு வந்தேன். ஆரம்பத்தில் விளாண்டுக்கல, இது வந்து ரொம்ப மோசமாக போயிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது கேமு. ஒவ்வொன்றுமே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒவ்வொரு டேலண்ட்டு தான் இதில் வந்து ரெண்டுலேயுமே பார்த்திங்கன்னா நம்ம 1000 இது வரைக்கும் ரீச் பண்ணலை. இந்த கேமில் நம்ம 1000 ரீச் பண்ணுவோமா அப்படிங்கிறத யோசிக்கணும், யோசிச்சுன்னா தான் நம்ம விளாடணும். ஆனால் வண்டி பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக போக ஆரம்பிச்சிட்டு, இது நிறையா அப்கிரேட் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அதனால தான் இந்த கேம் வந்து இப்படி போகுதுன்னு நினைக்கிறேன், ஸ்பீடு ரொம்ப ஓவராக போகுது. என்னோடய வாகனம் அதாவது என்ன சொந்த வாகனத்தை பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் ஓடும், நான் கண்ணு முடி தெரியாமல் தான் ஓடும், அந்த மாதிரி தான் ஓடிக்கிட்டு இருக்கு. இதுவும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் ஓடிக்கிட்டு இருக்கு. வாவ், சூப்பர், வாவ் வாவ், எவ்வளோ பெரிய ஏற்ற மணாலும் நம்ம ஜம்மு மணி ஆறு பார்த்திங்கன்னா அந்த 600 700 அந்த ஸ்டேஜில் தான் நமக்கு வந்து இது லெவலில் ரொம்ப மோசமாகிட்டுருக்கு. வாவ், ஃபில்லிங் வந்துருச்சு. ஓகே, ஃபில்லிங் எடுத்தாச்சு, நம்ம பிரச்சனை எடுத்து டைமண்ட் வந்துருக்கு, டைமண்ட் எடுக்கணும். ஃபைன் டிவில்லி இதுதான் நமக்கு மெயினாக எடுத்துக்கிட்டுருக்கோம். வாவ், சூப்பர், ஒரு ஃபில்லிங் கிடக்கு, மிஸ் பண்ணக்கூடாது, மிஸ் பண்ணல அதான் எடுத்தாச்சு. 700 தாண்டிட்டோம். இந்த வட்டம் பார்த்திங்கன்னா அந்த இதை எடுத்துட்டு நம்ம மரணத்தை மாற்றிட்டோம். ஆனால் அதுக்கடுத்து மரணம் பார்த்தீங்கன்னா அடுத்த ஷிஃப்ட்ஸில் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் நமக்கு. நம்ம வண்டி ஆக்சிடென்ட் ஆகாமல் இந்த லெவலில் வந்து எப்படி பார்த்தீங்கன்னா 1000 தாண்டிடணும், 1829 எடுத்துருக்கோம். அதுலேருந்து ஒரு பாயிண்டாவது எடுத்து நம்ம அதில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வரணும். கேம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டாக போய்கிட்டு இருக்குது. கேம் முடிக்க முடிக்க பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வாவ், எப்போவுமே பார்த்திங்கன்னா கேம் வந்து ரொம்ப மோசமாக தான் போய்கிட்டு இருக்கோம். நமக்கு இந்த கேமும் பார்த்திங்கன்னா அப்படியே தான் போயிட்டுருக்கு. இந்த கேமோட லிங்க் நான் கீழே கொடுக்குறேன், வாங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த கேம் விளாடலாம், சூப்பராக இருக்கும். சின்ன பிள்ளைகள் மட்டும் விளாடணும்னு கிடையாது, பெரிய ஆளுகளுமே இந்த கேம் விளாடலாம். ஏன்னா இந்த கேம் கொஞ்சம் மைண்டுக்கு ரிலாக்ஸாக இருக்கும். நான் வந்து எப்போவுமே பார்த்திங்கன்னா இந்த கேம் வந்து இடக்கடைக்கு எடுப்பேன். எப்படா எனக்கு டென்ஷனாக இருக்கும் அப்படின்னா இந்த கேம் வந்து எடுத்து விளாடுவேன், கொஞ்சம் நான் அந்த டென்ஷன் வந்து ஃப்ரீயாக போயிடும். வாவ், பார்த்திங்களா 1000 பேக்கம் அப்போயுமே பார்த்திங்கன்னா அப்படியே அப்படியே. வாவ், சூப்பர், இந்த இடத்துல பார்த்திங்கன்னா பேசவே முடியாது, நம்ம கேர்ஃபுல்லாக வண்டியே, ஐயோ சொல்லி வாய முட முடியல, வண்டி ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. கேர்ஃபுல்லாக விளாடணும் அப்படி சொல்லியிருந்தேன், அதுக்கு வண்டி பார்த்திங்கன்னா ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. 14 ஜிம்ஸு பார்த்திங்கன்னா அதிகபட்ச ஜிம்ஸ் நம்ம எடுத்துக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏர் ட்ராஃபிக் ஒன்று இருக்கா, ஃப்ளாப் இல்லை, பேக் ஃப்ளாப் இல்லை, பேக் ஃப்ளாப்பில் எதுவுமே கிடையாது. வண்டி சூப்பராக நம்ம வந்து ஓட்டிக்கோம். ஓகே, அடுத்த ஸ்டேஜுக்கு போகலாம் போகலாம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா கேட் கொடுக்குறாங்க, கார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, கார்ட்ஸ் எடுப்போம். ஒவ்வொரு வண்டிக்கு அப்கிரேட் பண்ணதுக்கு ஒன்றுனா கொடுத்துருக்காங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா 2000 தொடாமல் நம்ம வச்சுருக்கோம். சரி, ஓகே, நம்ம என்ன பண்ணிக்கோம் பார்ப்போம். பாருங்கள், 40 ஜிம்ஸ் கலெக்ட் பண்ணோம், சூப்பர், வாவ், சூப்பர். அடுத்து வந்து 26 ஃபில்லிங்ஸும் பண்ணுறோம். இந்த கேம் வந்து முழுசாக அந்த ஸ்டேஜ்லாம் நம்ம முடிக்க முன்னாடி இதை எடுத்துடலாம் கண்டிப்பாக. வாங்க வாங்க, அடுத்து இதுவும் எனக்கு பிடிச்ச கேம்னு சொல்லலாம், ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு கேம்னு சொல்லலாம். இதுவும் 800 900 மேலே போகும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் பார்ட்டு. நமக்கு இதில் எல்லா கேமும் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும், ஆனால் கலர் கலர் கொஞ்சம் மாற்றி கொடுக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி யோசனை இருக்கும். நமக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அந்த கேமு வந்து பார்த்திங்கன்னா, ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். வாவ், வண்டி எப்படி சூப்பராக போகுது பார்த்தீங்களா. இதை நம்ம வாகனங்க மயில் வாகனங்க ரொம்ப சூப்பராக போகும். எப்போவுமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரைட்டாக போகும், டிக்கெட் ரொம்ப சூப்பராக போகும். ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் நம்ம ஒவ்வொரு வாகனங்களில் விளாண்டு காமிக்கலாம். வாங்க விளாடலாம்.
கண்டு மகிழங்களாம், சூப்பராக கண்டு மகிழங்களாங்க, ரொம்ப சூப்பராக பார்க்கலாம், ரொம்ப சூப்பராகவே விளாடலாம். வா வா ஃபீலிங் போயிடுச்சு, ஃபீலிங் போயிடுச்சு. நான் என்ன பண்ணுவேன், அப்படியே ரிவர்ஸ் இருப்போம், அப்படியே ரிவர்ஸ் போய் டைக்குன்னு திட்டமான ஃபீலிங் போட்டு அப்படியே வந்துடலாம். எவ்வளோ ஃபீலிங் மட்டும் நம்ம நிப்பாட்டே கூடாது. ஏன்னா அவங்க வந்து ஒரு லிமிட் கொடுத்துருப்பாங்க, 100 மீட்டருக்கு மேலே தான் நம்ம ஃபீலிங் கிடைக்கணும், அந்த 100 மீட்டருக்கு மேலே தான் போய் ஃபீலிங்கே போட முடியும். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கிடைக்க ஃபீலிங்கை நம்ம வந்து ஃபில் பண்ணிக்கலாம். இந்த பார்த்திங்க எவ்வளோ தூரம் வந்துக்கிட்டு நம்ம ஃபீலிங் இருக்குது அப்படிங்கும்போது இந்த ஏத்தருக்கு இந்த ஏத்தத்தெல்லாம் தாண்டி வந்து நம்ம ஃபீலிங் போடணும் அப்படின்னா செம்மையாக டென்ஷன் ஆயிடுவோம் நமக்கு. அடி அது வரையிலே நான் நினச்சேன் செம்ம நமக்கு 700 800ல தான் நம்ம எப்போவுமே பார்த்திங்கன்னா எல்லா ஸ்டேஜுமே அதுதான் இருக்குது. ஓகே இதுவும் பார்த்தீங்கன்னா அந்த இதெல்லாம் 20,000 கேன் கிடச்சிருக்கு. ஓகே கிடச்ச வரைக்கும் சந்தோஷம். ஆர்ட்ஸ் பார்க்க மாதிரிலாம் இல்லை கிடக்கு, நான் ஆர்ட்ஸ் பார்க்க போகிறேன் உங்க. ஓகே என்னாச்சு திட்டம், அப்படியே ஃபேம் விளாடுச்சு, அப்படி விளாண்டுருச்சு. ஓகே இதே ஸ்டேஜ் தான் வருது. இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே விளாண்டோம். வா சூப்பர் இருக்கும். ஐயோ மிஸ் பண்ணிட்டேங்க, மிஸ் பண்ணிட்டேன், ஐயோ தப்பு பண்ணிட்டேங்க. என்னென்னா பார்த்தீங்கன்னா அந்த ஆர்ட்ஸ் பார்த்ததுனால பார்த்தீங்கன்னா காயின்ஸ் எல்லாம் டபுள் டபுளாக வருது, டபுள் டபுளாக வருங்க, அதனால் நான் மிஸ் பண்ணிட்டேன். ஓகே அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம போவோம். ஓகே அதுக்கு முன்னாடி அடுத்த வருது, அடுத்த ஆர்ட்ஸ் வருது. ஓகே ஓகே குளோஸ் ஆயிடுச்சு, குளோஸ் ஆயிடுச்சு, சாரி. ஓகே அடுத்த ஸ்டேஜுக்கு போவோம். இந்த ஸ்டேஜ் கொஞ்சம் சூப்பராக இருக்குங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு கார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, கார்ட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணலாம், கார்ட்ஸ் கலெக்ட் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. நம்ம எவ்வளோ கார்ட்ஸ் கிடைக்கும் கலெக்ட் பண்ண கலெக்ட் பண்ணி வாங்கிட்டே இருக்கலாம், கார்ட்ஸ் வாங்கிக்கலாம். இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வண்டி போடலாம், பாருங்கங்க பாருங்க எவ்வளோ அழகான வண்டி. 3600 கிலோமீட்டர் நம்ம போகிட்டுருக்கு, ரொம்ப சூப்பராக போகிட்டுருக்குங்க. இந்த ரேஞ்சில் நம்ம ரொம்ப சூப்பராக போகணும். ஆனால் பார்த்தீங்கன்னா ஃபில்லிங் நிற்காது, நமக்கு வந்து ஃபில்லிங் வந்து ரொம்ப கஷ்டம் பண்ணுங்க. இந்த ஸ்டேஜ்லேருந்து ஃபில்லிங் வந்து ரொம்ப கஷ்டப்படும், ரொம்ப ஓவராக கஷ்டப்படுங்க, ரொம்ப கஷ்டப்படுங்க, ரொம்ப ஓவராக கஷ்டப்படுங்க. ஃபில்லிங் வந்து ரொம்ப ஓவராக கஷ்டப்படுங்க. ஆரம்பத்தில் வந்து ரொம்ப ஸ்லோவாக போகும், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்படும், ஃபீலிங் வந்து கிடைக்கவே கிடைக்காது, வண்டி வந்து வேகமாக போட்டு கொட்டு போட்டிருக்கோம், ரொம்ப எனர்ஜி வந்து வேஸ்ட்டாக போவோம், கிலோமீட்டர் வந்து அதிகமாக ஓடான்ட்ருக்கோம். வா சூப்பர். எப்போவுமே பார்த்திங்கன்னா நமக்கு அந்த 700 800 தான் டஃப்பாக இருக்கும். இதுலேயும் பார்த்திங்கன்னா அந்த 780ல அந்த டஸ்ட்டாக இருக்குன்னு நம்ம பார்க்குறேன் பாருங்கள் பாருங்கள். மறுபடியும் மேலே போயிடுச்சு, இந்த ஏற்ற வர ஆரம்பிச்சுட்டு வந்துங்க. இதில் இந்த இதுலேயும் பார்த்திங்கன்னா அந்த இந்த ஹைவேன்னு போட்டிருக்காங்க, அந்த கேமில் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும்னு நினச்சேன். ஆனால் இதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த ஏற்ற இறக்கம் இருக்காதும் செய்யும், எல்லா கேம்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஏதோ இருக்கும். ஆனால் எப்படி ப்ரோ இவ்வளவோ விளாண்டிங்க, இவ்வளோ தூரத்துக்கு விளாண்டிங்கன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டங்க, நான் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேங்க, அந்த கேம் விளாட்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுங்க. ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவோம், அதாவது நெட்டு வந்து நிற்காது, சார்ஜ் நிற்காது நெட்டு. இது ஆன்லைன் கேமு, எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஆன்லைன் நெட்டு வந்து ஆன்லைன் இருக்கணும், நம்ம வந்து கேம் விளாண்டுக்கிட்டே இருக்கணும், இருக்கப்பட்ச கஷ்டப்பட்டுக்கே விளாண்டுருக்கணும். அதே மாதிரி இந்த பார்த்தீங்கன்னா பிரேக் சவிட்டிட்டிங்கன்னா சா பெட்ரோல் வந்து ரொம்ப ஃபில்லிங் வந்து ரொம்ப கஷ்டப்படும், அடி வாங்கும் உங்களுக்கு. பாருங்கங்க பாருங்கங்க 80 மீட்டர் ஓடணுங்க, ஆனால் ஃபில்லிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 80 மீட்டர் ஓடுங்கிறது பார்த்துங்க அப்படி எப்படி போதுங்க. தாண்டிச்சுங்க தாண்டிச்சுங்க தாண்டிச்சுங்க, ஃபில்லிங் தாண்டிச்சுங்க தாண்டிச்சுங்க, ஆ டே தாண்டிச்சுங்க, சூப்பராக தாண்டிச்சுங்க. 1100 மீட்டருங்க சரித்திரம் படைச்சிச்சுங்க. இந்த ஒரு ஸ்டேஜில் தாங்க நம்ம சரித்திரம் படைச்சிருக்கோம். அதே நேரத்தில் பிரேக் பிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அனத்தம் ஆரம்பிச்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்க முடியாது. இது வந்து ஒரு ஜாலிக்காக இந்த இது வந்து அடிச்சிருக்கோம், மிஸ்டர் சக்தி ஜாலியானவன் விவரமானவன் அப்படிங்கும்போது கேம் விளாட மட்டுமே இது வந்து ஆப்பர்ச்சுனிட்டியாக நம்ம வந்து வச்சுருக்கோம். இதில் வந்து என்ன அளவுக்கு கேம் விளாடணும் அப்படிங்கிறத வந்து இந்த மிஸ்டர் சக்தி வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்ட அப்புறம் பாவம் பார்த்தீங்கன்னா இதுவும் நம்ம எடுத்து ரீச் பண்ணிட்டோம். இந்த தாங்க மோசமானது, எவ்வளோ ஹைட் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஹைட்டை நம்ம வந்து ஏறி இறங்கணும். பிரேக் பிடிச்சிட்டிங்கனாலே வேலை முடிஞ்சுங்க. பாருங்கங்க பாருங்க 80 மீட்டருங்க 80 மீட்டருங்க. வா சூப்பருங்க, கேம் ரொம்ப சூப்பராக போயிட்டுருங்க. 1800 மீட்டர் ஓடியாச்சுங்க, ரொம்ப சூப்பராக ஓடிடுங்க. 2000 மீட்டர் தாண்டிடுவோம்னு நினைக்கிறேன். இந்த ஒரு ஸ்டேஜ் இந்த ஒரு கேமு இந்த ஒரு ஸ்டேஜ் நல்லா சூப்பராக இருக்குங்க. விளாட்றங்க 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 விளாட்றேன்.
ஐயோ ஐயோ, நல்லா ஓடிக்கிட்டு இருந்ததுங்க. என்னாச்சு? 2700 மீட்டருங்க, 84,000 ஜேம்ஸுங்க, 29 ஜிம்ஸுங்க. சூப்பராக விளாண்டாங்க அந்த ஜேஷாஜி. இதில் ஒரு ஆர்ட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம், அதுக்கு முன்னாடி நம்ம எப்படின்னு பார்த்துறோம். ஓ சூப்பர், ஓகேங்க. நான் ஆர்ட்ஸ் பார்த்தேங்க, இப்போ சூப்பராக வரப்போதுங்க. அதாவது எல்லா கேன் பார்த்தீங்கன்னா டபுள் டபுள் டபுளாக இருக்குங்க. நம்ம 84,000 கேன் ஏர்ன் பண்ண இடத்துல இப்போ பார்த்தீங்கன்னா 100,000 கேனுக்கு மேலே வரும், ஃபில்லிங்கும் அதிகமாக வரும். சூப்பராக போதுங்க வண்டி. அப்படியே பார்த்துட்டு வாங்க. இந்த ஸ்டேஜோடு நம்ம வந்து இன்றைக்கி இந்த விளையாட்டு கேமிங்கை வந்து முடிச்சுவிடுவோம். நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டவுன்ஷிப் கேம் எப்படி எப்படி விளாட்றதுங்க நீங்கள் தான் பார்ப்போம். நான் டவுன்ஷிப் கேம் எப்படி விளாட்றாங்க நீங்கள் பார்ப்போம். சார்ஜ் வந்து எனக்கு அதிகமாக நிற்காதுன்னு நினைக்கிறேன். 48% ஆகிடுச்சிங்க சார்ஜ். அவ்வளோ தான் முடிஞ்சிச்சு. நம்ம வந்து கேமிங் வந்து ஃபுல்லாக முடிச்சிட்டோம். நாளைக்கு இந்த கேமை எப்படி விளாட்றதுன்னு நம்ம பார்ப்போம். நாளைக்கு 1 மில்லியன் காயின் வந்து எடுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்லேயே 1 மில்லியன் காயின் எடுக்கணும். நம்ம சூப்பராக விளாடப்போகிறோம். பாருங்க பாருங்க எவ்வளோ அழகாக வருது. எவ்வளோ அழகாக வருது. டபுள் டபுளாக வருது. ஸ்கோர் போய்கிட்டு இருக்கு பாருங்க. ஸ்கோரை பாருங்கங்க. எவ்வளோ சரி சரி ஸ்கோர் ஸ்கோர் அப்படியே போகும். ஸ்கோர் அப்படியே கணக்கணக்கணான போகுங்க. அதை விட வண்டி ரொம்ப வேகமாக போகுதுங்க. 1000 மீட்டர் தாண்டிடுச்சிங்க அது வண்டி. ஐயோ என்னங்க, நல்லா விளாண்டுக்கிட்டு இருந்தது இப்போ பேச்சு. 44,000 காயிருங்க. 1000 ஓடும் பேர் 44,000 காயிரு இருந்துச்சு. டபுள் வந்திருக்கோம். நம்ம நிதானமாக இல்லை, நல்லா விளாண்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் நாளைக்கு அந்த லைவ் வந்து இருக்கோம். ஓகே, நம்ம கேம் முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே, அதுக்கு முன்னே நம்ம என்ன ரேஞ்சில் இருக்கோம்னு பார்த்துருவோம். 95. வா சூப்பர். அடுத்து ஒன்று விளாண்டோம்னா ஒரு ஸ்டேஜை முடிச்சுக்கலாமோ அப்படி தான் நினைக்கிறேன். அப்போ அடுத்த ஸ்டேஜில் போவோம். வாவ், இது தாங்க முடியலங்க. ஓகே, இந்த ஸ்டேஜ் தாங்க. இந்த வண்டி தான் அவங்க போப்பது. வாவ், வாங்குங்க போவோம். இந்த இதில் ஓட்டுதாங்க பிரைஸு. ஏன்னா பாதையும் தெரியாமல் ஒன்றும் தெரியாமல் ஓட்டுறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. இதில் வண்டி ஓட்டுறது, ஐயோ வந்துருச்சுக்க வந்துருச்சு. ஆ டே பார்த்தீங்களா, அந்த வண்டி எவ்வளோ சூப்பராக ஓடுதுன்னு. ஆ டே, அந்த எலும்பு கூட வந்து தடக்கிறதும், அந்த மரத்தை வந்து ஒடிச்ச போட போடணும். அங்கே பாருங்க, அங்கே ஆப்போசிட் பாருங்க, எவ்வளோ காடு எவ்வளோ சுடுகாடு, இதெல்லாம் தாண்டி வண்டி ஓடுங்க. ரொம்ப கஷ்டங்க. ஆரம்பத்தில் எனக்கே பயமாக இருந்தீங்க. சவுண்டு நம்ம வைக்கல, சவுண்டு வச்சுனா சூப்பராக இருக்குங்க. இந்த கேமில் சவுண்டு தான் எஃபெக்ட். இந்த மஞ்சள் மஞ்சள் இருக்குது பார்த்திங்களா, அதை தான் உடைக்கணும். அதுதான் ரெக்கார்டு நமக்கு. அது எவ்வளோ தூரத்துக்கு உடச்சி நம்ம வந்து போகிறோம் அப்படிங்கிறது தான் ரெக்கார்டு. 50 தான் உடைக்கணும், அதுதான் நீங்கள் ரெக்கார்டு. அது உடச்சிடுமா அப்படிங்கிறத நீங்கள் வெயிட் பண்ணோம். நம்ம ஏதாவது ஒரு ரெக்கார்டை வச்சுட்டு. வாவ் சூப்பர், வாவ் அப்படியே 2 தான் உடச்சி அதை உடைக்க மாட்டி. இது இதுதான் ரொம்ப அதிகமாக வரும். அதை விட வாகனங்கள் போகிறது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக வண்டி ஓட்டணும். 600 ஸ்டெப் தான் போயிருக்கோம், இன்னும் நிறையா போகிட்டுருக்கு. இந்த பாதை தெரியாமல் இருக்குது, அதை கரெக்டாக கண்டிச்சு ஓடணும். ஏகப்பட்ட ஸ்டேஜ் இருக்குங்க.
ஃபில்லிங் எடுத்துகிட்டு வண்டி ஆஃப் ஆயிடுச்சுங்க. 900 km 8 gems. நம்ம இதில் எவ்வளோ உதிரவு எடுத்தோங்கிற பார்க்கத்தாங்க வந்திருக்கோம். வா கிளைம் வாங்கிச்சுங்க. என்ன பார்ப்போங்க, கார்ட்ஸ் கிடச்சிக்கு. ஓகே காயின் கிடச்சிங்க, 10,000 காயின் கிடச்சிருங்க, சூப்பருங்க. அடுத்து வா மூணு தாங்க முடிச்சிருக்கோம். கஷ்டமாக இருக்கு. ஹிட்ஸ் மூணு, ஹிட்ஸில் மூணு. ஓகே ஓகேங்க, அதுலேயும் பார்த்துச்சிங்க. அது எப்படி பண்ண வேண்டுமா? ஓகே பாய்ங்க, நாளைக்கு கேம்.